Hello dear super moms, welcome back to our channel Mom and Sister. So iniki nama inda video la how to save worksheets for long term pathi paaka porom. So idhula vanda na or 5 tricks and tips vanda sollirken. So kandipa rombave helpful ah irukonga, ellame romba chinna chinna vishayangal dhaan, but still vanda nama eldhume follow pandroma appdin kena kandipa kedaiyadhu. So adellame iniki na iniki pin out panni kaamichirken. So nama video pidichirundha na epoyum pola like share comment panikonga and subscribe pannala na subscribe panikonga, pakkathula irukka bell icon ah click panikonga. இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கார்ட்போர்ட்ஸ் யூஸ் பண்ணி குட்டீஸ்க்கு ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நாள் வந்து நீடிக்கோங்க. அவங்க வந்து கசக்கி போட முடியாது, கடிக்க முடியாது, கட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி ரொம்ப நாள் வந்து ஆக்டிவிட்டீஸ் வரும். இப்போது வந்து நீங்கள் இன்விடேஷன் கார்ட்ஸ் இல்லை வந்து கொஞ்சம் தின்னான கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஹார்ட் கார்ட்ஸில் பண்ணாமல் இன்விடேஷன்லலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து அவ்வளோ லைஃப் வராது. ஸோ இப்போது வந்து நான் ஒரு ஆக்டிவிட்டி சிஜோக்காக பண்ணியிருக்கேன். அந்த ஆக்டிவிட்டி காமிக்கிறாங்க. இது வந்து நான் ஆல்மோஸ்ட் பண்ணிட்டு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. சிஜோ வந்து கடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது வாங்கிடணும். ஆனாலுமே வந்து இன்னுமே எதுவுமே ஆகலை. நான் இதில் டேப்பும் வந்து போட்டு லேமினேட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா இந்த மெமரி மேட்சிங் கேம் வந்து நல்லாவே வந்து ரொம்ப நாள் உழைக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஹார்ட் போர்டில் ஹார்ட் கார்ட்ஸில் வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து லாங் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இன்விடேஷனில் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக லேமினேட் பண்ண முடியல அப்படின்னாலும் சைடு எட்ஜஸ்லாம் வந்து நம்ம வந்து லேமினேட் பண்ணிடணும். எதுக்குன்னா வந்து குழந்தைங்க கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, கடிக்க ட்ரை பண்ணுவாங்க, அப்போ வந்து கிழியாமல் இருக்கும். இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம பண்ணினோன்னா அடுத்தது நம்ம வந்து ஸ்டேப்ளர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து நம்ம எட்ஜஸ் வந்து சீல் பண்ணியே ஆகணும். இப்போ வந்து இந்த மாதிரி கார்னரில் கை வச்சாங்கன்னா குட்டீஸ்க்கு வந்து கை கழிச்சு அவங்களுக்கு ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஸ்டேப்ளர் போட்டிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டேப் போட்டு சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். அண்ட் சேம் டைம் ரொம்ப நாளும் உழைக்கும், தண்ணி பட்டாலும் எதுவுமே ஆகாது. ஸோ எந்த டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th டிப். இதில் வந்து ஸ்க்ரிபிள் ப்ரூஃப், நம்ம வந்து குட்டீஸ்க்கு ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுக்கும் போது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்ஷீட்ஸ்லாம் கொடுக்கும் போது அதை லேமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து கிறுக்க தான் செய்வாங்க. குட்டீஸ் நம்ம எவ்வளோ கண்ட்ரோல்டாக வச்சுருந்தாலும் அவங்க வந்து கிறுக்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது லேமினேட் பண்ணாமல் இருந்தால் அந்த ஒரு ஒர்க்ஷீட் வந்து குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேஸ்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து லேமினேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ட்ரை எரேஸ் மெத்தடில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக எரேஸ் பண்ணிடலாம். உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப நாள் வரும். ஸோ தட் உங்களோட ஒர்க் ஷீட்ஸும் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன பாயிண்ட் வந்து அந்த கலர் ஷேடிங், அதாவது பிளாக்கில் நம்ம மார்க்கர் பண்ணல இல்லைங்களா, அது வந்து தெரியுது. ஸோ இந்த மாதிரி இது இல்லாமல் ப்ராப்பர் லேமினேஷனும் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நம் பண்ணுற எல்லா ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப நாள் நீடிக்கும். நிறையவும் குட்டீஸ்க்கு சொல்லி கொடுக்கலாம் அவங்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி. இந்த ஒர்க் ஷீட்ஸ் வந்து நான் பிஸி புக் சீரீஸில் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th டிப், நம்ம வந்து எந்த ஆக்டிவிட்டிக்கு எந்த ஒர்க் ஷீட்டுக்கு வந்து எந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டேப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேத்த சைஸில் வந்து நம்ம லேமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை விட பெரிய சைஸ் டேப் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடியும் சிங்கிள் நம்ம ஸ்ட்ரோக்லேயே வந்து லேமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அதை விட பெரிய சைஸ் எடுக்கிறதுனால பின்னாடி எட்ஜஸும் வந்து நம்மளால் சீல் பண்ணிட முடியும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்போம். இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக லாங் டேர்மில் நம்மளோட எல்லா ஒர்க் ஷீட்ஸும் வரும், ரொம்பவே சேஃபாக வச்சுருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போயும் போல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ எல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்போ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஹியூமன்ஸ் வந்து நம்ம எப்போவுமே ரொம்பவே கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை அண்ட் ஹாப்பி பேரண்டிங்.